கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே தேவ வசனத்தை பிரசங்கிக்கும்படியாக இடத்துல எனக்கு வாய்ப்பளித்த சகோதரர்களுக்கு, பாஸ்டருக்கு மற்றும் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் ஒரு நோக்கத்தோடு, ஒரு தரிசனத்தோடு தேவன் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை மாத்திரம் நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த ஒரு வாரமாக உங்கள் மத்தியிலே அநேக இடத்திலே வசனத்தின் ஊழியத்தை செய்வதற்கு தேவன் கிருபை செய்தார். நான் விசுவாசிக்கிறேன் கடந்த நாட்களிலே அநேகருக்கு அந்த ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருந்தது என்று விசுவாசிக்கிறேன். கடந்த நாட்களிலே மலேசியாவிலும் போய் அங்கும் தேவ வசனத்தை பிரசங்கிக்க தேவன் கிருபை செய்தார். நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டம், ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். தேவன் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டத்தையும் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்தின் பின்னாலும் தேவனுடைய திட்டமும் தரிசனமும் உள்ள காரியத்தை நாம் பார்க்க முடியும். வேதத்தின் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிற நேரத்தில் தேவ திட்டமும் தேவ தரிசனமும் அவருடைய வாழ்க்கையில எப்படியாக நிறைவேறினது என்பதை நாம் தெளிவாக காண முடியும். இந்த நாளிலே வேத வசனத்திலிருந்து ஒரு சிலருடைய வாழ்க்கையை காட்டி நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே வைக்க வாஞ்சிக்கிறேன். நான் ஒரு ப்ராஸ்பெரிட்டி காஸ்பலை பிரீச் பண்ணுகிற பிரீச்சர் அல்ல. ஆனால் ஒரு காரியம் நான் அறிந்திருக்கிறேன், தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே நீங்கள் ஒவ்வொரு சம்பவங்களை பார்க்கிற நேரத்தில் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் எப்படியாக செயல்பட்டார், எப்படியாக ஜனங்களை ஏற்படுத்தினார், எப்படியாக அந்த ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஜனங்களை வழி நடத்தினார் என்ற காரியத்தை நாம் தெளிவாக பார்க்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலே ஆபிரகாம், லோத்து ஆகிய ரெண்டு பேருடைய வாழ்க்கையை நாம் இந்த சாயங்கால வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆபிரகாம் லோத்து என்னுடைய வாழ்க்கையை தியானிக்கிற நேரத்தில் எப்படியாக ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார் என்றும், லோத்து எப்படியாக அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனான் என்றும் நாம் பார்க்க வேண்டியது அவசியம். நான் சொன்னேன், தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம் என்று. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம், நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் பிரியம் கொண்டிருக்கிறார். ஆனால் அநேக வேளையிலே நம்முடைய தவறுகளினாலே, நம்முடைய அந்த தரிசனத்துக்கு ஏற்றபடி நடக்காததினாலே, தரிசனத்தை குறித்த ஒரு தெளிவற்ற நிலைமையில நாம் இருப்பதனாலே அநேக நேரத்துல நாம் அந்த தேவ திட்டத்தை, தேவ தரிசனத்தை நம்முடைய வாழ்க்கையில இழந்து போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நான் முதலிலே உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில வைக்க வாஞ்சிக்கிறேன். ஒருவேளை இந்த காரியத்தை நீங்கள் அநேகமாக வேதத்தில் கவனித்திருக்காமல் இருப்பதற்கு ஒரு காரியம் உண்டு. ஏனென்றால் அநேகர் ஏன் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், ஏன் ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்பட்டான் என்ற காரியத்தை குறித்து அநேகருக்கு சரியான தெளிவு இல்லாததினாலே நான் இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு தெளிவாக விளக்கி காட்ட விரும்புகிறேன். ஏன் ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், ஏன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், ஏன் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை, எப்படி ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டான் ஆகிய ரெண்டு காரியங்களை முதலில் நான் வைக்க வாஞ்சிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொள்வதற்கு ஒரு காரணம் உண்டு. உங்களிடத்துல நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன், ஏன் ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார், நீங்க சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுவீங்க, தாயின் கனவிலே உற்பத்தி பிறப்பதற்கு முன்பு ஆபிரகாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது அல்ல. ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டது உண்மைதான், தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டது உண்மைதான். ஆனாலும் அதை விட மேலான ஒரு
காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன். என்னோடு கூட எடுத்துக் கொள்ளுங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நாம் கடைசி வரை, அதாவது 27வது வசனம் வரை யாராவது படிக்கலாம், தமிழில் நாம் படிக்கலாம். 29வது அதிகாரம் ஆதியாகமம் 9வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை யாராவது படிக்கலாம். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படித்திருந்தான். நோவா 20லிருந்து படிக்கலாம். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேல் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினாலே தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றார். சேமுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். இந்த இடத்தை நாம் மெடிடேட் பண்ணுகிற நேரத்தில் என்ன நடக்கிறது என்றால், நோவா அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறித்திருந்த நேரத்தில் அவனுடைய நிர்வாணத்தை பார்த்த அந்த கானான், அதாவது காம், அவன் என்ன செய்கிறான், அவன் தகப்பனுடைய நிர்வாணத்தை மறைக்க வேண்டியதை விட்டுவிட்டு அவன் தகப்பனுடைய நிர்வாணத்தை தன்னுடைய சகோதரர்களுக்கு தெரிவிக்கிறார். அதன் நிமித்தம் அந்த சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் போய் தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்காமல் அவர்கள் அதை மூடி போடுகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த தகப்பன் என்ன செய்கிறான் என்றால், ஒருவனை சபித்தும் இருவரை ஆசீர்வதிக்கிற அந்த ஒரு காரியத்தை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். அதாவது அந்த தகப்பன் என்ன செய்கிறான், தன்னுடைய பிள்ளைகளிலே கானான் சபிக்கப்பட்டவன் என்கிறான். என்னோடு கூட கவனமாக கவனியுங்கள், இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது கானான் சபிக்கப்பட்டவன். அதாவது அந்த கானானுடைய தகப்பன், எழுதப்பட்டிருக்கிறது தன் சகோதரத்தில் அடிமையாயிருப்பான். சேமுடைய தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். என கருமையானவர்களே, நாம் இந்த இடத்துல வேத வசனத்தை நாம் பார்க்கிற நேரத்தில், இந்த இடத்துல கானான் அந்த சேமுக்கு அடிமையாக வேண்டியது அவசியம், கானான் யாப்பேத்தை அவர் விருத்தியாக்க வேண்டியது அவசியம். ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், சேமுடைய சந்ததியாகிய ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அதாவது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர் சேமுடைய சந்ததியாகிய ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். ஆனால் ஆபிரகாமை அல்ல, வேதத்தில் இல்லாத, ஆனால் நான் அதை இருக்கலாம் என்று நினைக்கிற ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்க வாஞ்சிக்கிறேன். என்னவென்றால், இந்த அழைப்பு ஆபிரகாமுக்கு வரவில்லை, ஆபிரகாமுடைய தகப்பனார் அந்த அழைப்பை பெற்றுக் கொண்டார். ஏனென்றால் 11வது அதிகாரம் அதுல நாம் 31வது வசனத்தை பார்க்கிற நேரத்தில், தேராகுத்தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடைய கூட ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். ஏன் அவன் கானான் தேசத்துக்கு போக வேண்டும்? ஏன் அவன் கானான் தேசத்துக்கு போக வேண்டும்? ஏனென்றால் சேமுடைய தேவன்
சேவை ஆசீர்வதிப்பேன் என்று கட்டளையிட்ட தேவன் அவனுடைய வம்சாவளியிலே வருகிற அந்த தேராகுவையும் ஆசீர்வதிக்க அவர் சித்தமாக இருந்தார். அப்படி இருக்கிற நேரத்தில் தேவ ஆவியானவர் அவனை கானான் தேசத்துக்கு போக அவர் ஊக்குவிக்கிறார். ஆனால் என்ன நடக்கிறது? அவன் ஆரானிலே இருந்து விட்டான். ஆரானிலே இங்கு பார்க்கிற நேரத்தில் ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவன் வேறு இடத்துக்கு போக புறப்படவில்லை. ஆனால் கானான் தேசத்துக்கு போக புறப்பட்ட அவன் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேராகு ஆரானிலே மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிற அந்த இடத்திற்கு போவதற்கு அவன் புறப்பட்டு போனவன். அவன் என்ன செய்கிறான் என்றால், வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வேண்டிய அந்த இடம் மட்டும் போகாதபடிக்கு அவனுடைய ப்ராஸ்பரிட்டி, அவனுடைய ஆசீர்வாதங்கள் அவனை தடுத்து விட்டது. ஏனென்றால் நீங்கள் பார்க்கிற நேரத்தில் தேராகு ஒரு செல்வ சீமானாக இருந்தான். அவனுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் அவனிடத்துல இருந்தது. அவனுக்கு நிறைய ஆடுகள், மாடுகள், அப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் அவனுக்கு இருந்தது. அவன் என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை, அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் அவன் என்ன செய்கிறான் என்றால், ஆரானிலே தரித்து விட்டான். தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, தன்னுடைய காரியத்திற்காக அவன் என்ன செய்கிறான்? ஆரானிலே தங்கிவிட்டான். ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய அந்த தேராகு அவன் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் அழைத்து கொண்டு போக போகிற அந்த தேசத்துக்கு போகாததுனாலே அவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த இடத்துல மரித்து விட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் அநேக நேரத்தில் என்ன செய்கிறோம் என்றால், ஆசீர்வாதத்தை பார்த்து, நம்முடைய வாழ்க்கையில வருகிற ப்ராஸ்பரிட்டியை பார்த்து, நாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை, தேவன் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிற ஒரு பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. எனக்கு அருமையானவர்களே, இந்த நேரத்திலே அநேக நேரத்திலே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தனக்கு இப்பொழுது வருகிற ஆசீர்வாதம் வேண்டும் என்று தன்னுடைய தேவன் வைத்திருக்கிற அந்த பெரிதான ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் சாதாரணமானது அல்ல. தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற தரிசனம் சாதாரணமானது அல்ல. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், இப்பொழுது தெரிகிற சில பச்சை பசேர் என்ற காரியத்துக்காக, இப்பொழுது தெரிகிற சில ஆசீர்வாதங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த பெரிதான ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம். அருமையானவர்களே, நாம் இழந்து போகிறோம். நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரிய திட்டங்கள். ஆனால் தேவன் திட்டத்தை வைத்திருப்பது மாத்திரமல்ல, அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு சில கட்டங்களை நாம் கடந்து போக வேண்டியது அவசியம். அதாவது தகப்பன் மரித்து போனான், தகப்பனை பரிசுத்தாவியான வழி நடத்தி வந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் அந்த கானானுக்கு நேராக வழி நடத்தி வந்த பிறகு அவன் போகாததுனாலே இப்பொழுது தேவன் என்ன செய்கிறான் என்றால், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, 12வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அதாவது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு தன்னுடைய மகனை, தகப்பன் செயல்பட முடியாததுனாலே, தகப்பன் அந்த காரியத்தை இழந்து விட்டதுனாலே அவர் அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இப்பொழுது தகப்பன் செயல்படாத அந்த இடத்துல அவருடைய மகனை அவர் அந்த இடத்துல கொண்டு செல்கிறார். என்ன சொல்கிறார்? ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. எனக்கு அருமையானவர்களே, நான் காண்பிக்கிற காரியம், நான் சொல்லுகிற காரியம், நான் வழிவை நடத்துகிற காரியம், நீ செல் என்று ஆண்டவர் திரும்பவும் நம்மை எச்சரிக்கிறார். அநேக நேரத்தில் நாம் என்ன செய்வோம் என்றால், நான் விரும்புகிற காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று நாம் அநேக நேரத்தில் நினைப்பதுண்டு. யோனா அப்படித்தான் செய்கிறான். அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை அமிதாயின் புத்திரனாகிய யோனாவுக்கு உண்டாகி, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை அமிதாயின் புத்திரனாகிய யோனாவுக்கு உண்டாகி, ஆனால் இட் வாஸ் நாட் ஃப்ரம் சம்வன் எல்ஸ். தேவனுடைய வசனம் யார் மூலமாகவோ வரவில்லை.
தேவன் அதாவது தேவனிடத்திலிருந்து திட்டமும் தெளிவுமாக தேவ வார்த்தை அந்த யோனாவுக்கு உண்டாயிற்று. ஆனால் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ள அவன் விருப்பம் வரவில்லை. ஏனென்றால் கிடைத்த அழைப்பு அவனுடைய மனதுக்கு ஏற்றதாக இல்லவில்லை, இருக்கவில்லை. அநேக நேரத்தில் நாம் தேவனுக்காக செயல்பட விரும்புவது உண்மைதான், ஆனால் என்னவென்றால் தேவன் செயல்பட விரும்புகிற மாதிரி நாம் செயல்பட தயாராக இல்லை. அதாவது நான் செயல்பட விரும்புகிறேன், ஆனால் தேவன் விரும்புகிற மாதிரி அல்ல. நான் எப்படி விரும்புகிறேனோ அதே மாதிரி தேவன் என்ன செய்ய வேண்டுமா நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டு போக வேண்டும் என்று நாம் தேவனுக்கு அழைப்பு விடுகிற அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய அழைப்பு தேவனுடைய திட்டத்தோடையும் தரிசனத்தையும் நிறைவேற்றும்படியாக நம்முடைய வாழ்க்கையின் இச்சைகளை நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை நிறைவேற்றுவதற்காக அல்ல. அந்த அழைப்பு தேவன் விரும்புகிற அழைப்பு, தேவன் வேறு பிடித்த அழைப்பு, தேவன் அழைத்து செல்கிற அழைப்பு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் தேவன் அழைக்கிற அழைப்பில் நிலைத்திருக்காததினாலே, தேவ அழைப்பில் நிலைத்திருக்காததினாலே நாம் அநேக நேரத்திலே கஷ்டத்திலே கண்ணீரிலே கவலைகளிலே நாம் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அருமையானவர்களே, ஏன் ஒரே
நினைச்சு விடுங்க, தேவ திட்டம் இல்லாத செழிப்பை பார்த்து போன சொன்னா அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அவனுடைய வேலைக்காரருக்கும் லோத்துடைய வேலைக்காரருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று.
அவங்க பிரிஞ்சு போனாங்க. பிரிஞ்சு போன நேரத்தில் லோத் என்ன தெரியுமா செய்திருக்கணும், என்ன செய்திருக்கணும் சொல்லுங்க பா, என்ன செய்திருக்கணும்? நேரா ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும், ஆண்டவரே என்ன சேசிட்டாங்க, அப்படித்தானா? அப்படித்தானா? அவன் தேவனிடத்துல கேட்டிருக்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீங்க திட்டமா இருக்கீங்க, நான் எங்க போகணும்னு திட்டமா இருக்கீங்க. ஆபிரகாம் தெளிவா இருக்கா, நீ போ, நீ எங்கேயும் போ, உனக்கு தேவையானதை எடுத்துக்க. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், நான் தேவ சித்தத்துக்கு உள்ளாதான் இருப்பேன். நீ அமெரிக்கா போனா அமெரிக்கா போ, நீ ரஷ்யா போனா போ, நீ எங்க போனா, நான் தேவ சித்தத்துக்கு உள்ளதா இருப்பேன், அதை விட்டு வெளியே வர மாட்டேன். நம்ம என்ன செய்வோம், வறட்சி நம்மளை இழுக்கும். மலேசியா போயிருந்தேன், மலேசியா போயிருந்த நேரத்தில் எங்க அத்தை ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஒரு ஊழியக்காரர் போனார், அவர் எங்க ஊருக்காரர், எங்க ஊருக்காரர் ஊழியக்காரர் போயிட்டு எங்க அத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நம்ம ஊருக்காரர் வந்திருக்காருன்னு போய் பார்க்க போனாங்க. ரொம்ப சந்தோஷமா அந்த ஊழியக்காரர் பார்த்து பேசிக்கிட்டு சொன்னாராம், உங்க ஊருக்காரர் வந்திருக்கேன் கவனிக்க கூடாதா, அடி சிரிப்பாரு சொன்னாலும் உங்க ஊருக்காரர் வந்திருக்கேன் கவனிக்க கூடாத, கூடாதே பிச்சை எடுக்க போங்கடா, அதோட பிச்சை எடுக்க போங்கடா, மலேசியால வந்து சிங்கப்பூர்ல வந்து பிச்சை எடுக்க வந்தியா, கல்ஃபுல போய் பிச்சை எடுக்க வந்தியா, பி கேர்ஃபுல் மை டியர், பி கேர்ஃபுல். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அடுத்த வருஷத்துக்குள்ள வர விடலாம், எனக்கு அவள் நிறைய இடங்கள்ல ஒரு தடவை போனா அடுத்த கூப்பிடவே மாட்டேன், இனி வேண்டாம். இப்ப நமக்கு ஆபத்து, மதுரையில ஒரு இடத்துல நான் பிரீச் பண்ணிட்டு இருக்கேன் கன்வென்ஷன்ல, ராத்திரி கூப்பிட்ட பாஸ்டர் வந்து சொல்ல, பாஸ்டர் இவ்வளவு கடினமா பேசாதீங்க, எங்க மக்கள் ஓடி போயிடுவாங்க. நான் அடுத்த நாள் விடிய காலையில 4 மணிக்கு எழுப்பி இருந்தேன், எழுப்பி வந்து சொன்னேன், பாஸ்டர் நான் வீட்டுக்கு போறேன். என்ன, நமக்கு ஆண்டவர் சொன்னதை தான் பேச தெரியும், என் மனசுல இருந்து பேச தெரியாது. ஆண்டவர் சொன்னா எச்சரிப்பையா நான் போறேன், என்ன பாஸ்டர் பாதியில போறீங்க, கன்வென்ஷன் நடந்துட்டு இருக்கே, தயவு செய்து போகாதீங்க, நீங்க என்ன பிரீச் பண்ணணுமோ பிரீச் பண்ணுங்க. நான் பிரீச் பண்ணி முடிச்சேன், அடுத்த நாள் பாஸ்டர் பின்னாட்டி தான் முதல்ல எழுப்பி நிக்கிறாங்க, ஆள் இருக்கல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. லோத் என்ன செய்யறா, அது தேராகு செழிப்ப பார்த்து போனா லோத்தை பற்றி எழுதியிருக்கு, அவன் பிரிஞ்சு போயிட்டான், என்ன செய்யல, தேவனிடத்துல அவன் கேட்கல, தேவனே நீ என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் எங்க போனோ, எனக்கு நீ வைத்திருக்கிற தரிசனம் என்ன, நீ என்ன குறித்து வைத்திருக்கிற காரியம் என்னன்னு சொல்லி கேட்காம அவன் என்ன செய்யறான் சொன்னா, தன்னுடைய கண்களை சித்த நேருக்கு நேர அவன் என்ன செய்யறான், கடந்து போறான். அதுல எழுதியிருக்கு அவன் என்ன செய்யறான், சோதோமுக்கு நேரு, சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். அவன் சோதோமுக்குள்ள போகல, அவனுக்கு தெரியும் அது பாவ தேசம் சொல்லி, அவன் என்ன செய்யறான், சோதோமுக்கு நேரே. அந்த நேரத்துல சோதோம் எப்படி இருந்தா, சேவாரின் வழி அது வந்து எப்படி இருந்துச்சா, எகிப்தை போலவும் தேவனுடைய தோட்டத்தை போலவும் அங்கேயும் இருந்துதான் செழிப்பு. இன்னைக்கு பிராஸ்பரிட்டிக்கு அப்படின்னால பயங்கர ஓட்டம், தேவன் ஆசீர்வதி பாரு சொன்னாங்க, பயங்கர கூட்டம். ஃபாஸ்டிங் பிரேயர் நடந்தா எவனும் போக மாட்டான், பாஸ்டிங் பிரேயர்ல தான் எவனும் போக மாட்டான். ஆனா ஒரு ஆள் வந்திருக்காருயா, கை வச்ச உடனே ஆசீர்வாதம் எத்தி குதிச்சு போறாங்க. ஏன்னா நமக்கு என்ன வேணும், மேல உள்ள ஆசீர்வாதம் எல்லாம் வேண்டாம், நமக்கு எங்க உள்ள ஆசீர்வாதம் வேணும், கீழே உள்ள ஆசீர்வாதம். என்ன நடக்கு தெரியுமா, அவன் தேவனிடத்தை கேட்காம தன் கண்ணிச்சிருந்ததை நோக்கி போறான். அவன் தேவனிடத்தில் கேட்கல, கண்ணிச்சின்னது சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். கூடாரம் போட்டவன் என்ன செய்யறனோ, அடுத்தது பார்த்தா அங்க இருந்து சோதோம பிடிக்கிற நேரத்துல சோதோமுக்கு உள்ளே இருந்தான் போட்டிருக்கியா. ஐயா, நீ சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டியன்னா அந்த சோதோம் இழுக்கதான் செய்யும். பெண்டாட்டி சொல்றாளா இருக்கும், ஐதான் பாருங்கத்தான் அது எவ்வளவு நல்லா இருக்கு, பிள்ளைகள் சொல்றாங்களா இருக்கு அது எவ்வளவு நல்லா இருக்கு, நம்ம அங்க போயிருவோம் ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியில என்னாச்சுன்னு சொன்னா, அந்த சோதோமுக்குள்ள இருந்தான், அந்த சோதோம்ல இருந்து அவனை ஆண்டவர் தப்பி கொண்டு வந்த பிறகும் பெண்டாட்டி கூட வந்து கிடைக்கல, கெட்டுன பிள்ளைகள் கூட இருந்து பிள்ளை பெக்கிற ஒரு சாபமான ரெண்டு சந்ததியை பெக்கிற அந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. கருமையானவர்களே, ஆசீர்வாதமா மாற வேண்டிய அவன்
ஆசீர்வாதமாக மாற வேண்டிய அவன் ரெண்டு சாபமான சந்ததிக்கு அவன் தகப்பனாயிட்டான். ஆசீர்வாதமாக மாற வேண்டிய சேமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. சேமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆசீர்வாதமாக மாற வேண்டிய அவன் என்ன சொல்ல, ரெண்டு சாபமான சந்ததி. தேவன் சபைக்குள்ள பத்து தலைமுறைக்கு பிரவேசிக்க கூடாத அப்படி ஒரு சாபமான ஒரு சந்ததிக்கு அவன் தகப்பனாயிட்டான். ஒரே ஒரு காரியத்தை கவனிச்சுக்கோங்க, தேவன் சொல்லுகிற காரியம், தேவன் சொல்லுகிற இடம், தேவன் சொல்லுகிற தரிசனம், தேவன் சொல்லுகிற திட்டம், அதை விட்டு நம்ம விலகணும்னு சொன்னா ஆசீர்வாதமாக மாற வேண்டிய நம்ம அடுத்தவங்களுக்கு சாபமா மாற வேண்டிய என்னத்த மாறுது என்ன அனுப்பியிருக்காரோ அந்த அந்த தரிசனத்தின் மையத்துல நாம் இருக்க விரும்புறேன். அதுக்கு எங்கேயுமே நான் இருக்க வேண்டாம். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம், ஆண்டவர் சொன்னது போல தேசங்களுக்கு ஆசீர்வாதம், ஆண்டவர் சொன்னது போல உன் சந்ததி மூலமா, அதாவது இயேசு மூலமா பூர்ண உலகம் இன்னைக்கு நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கோம். அதே அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா ஒரு கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல, அவன் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டிருந்ததுதான். நான் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு தயாரா இருந்தா மட்டும் பத்தாது, ஆண்டவருடைய திட்டத்தை செய்யறதுக்கு நான் என்னுடைய ஐக்கியத்தை ஆண்டவரோடு கூட வச்சுக்கிறேன். த ரிலேஷன்ஷிப், அதாவது ஆண்டவரோடு கூட உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம நல்லா வச்சிருக்கணும்னு சொன்னா கண்டிப்பா தேவன் நம்மளை உயர்த்து வர்றாங்க. ஆண்டவரே என்ன உயர்த்துங்க, கண்டிப்பா உயர்த்த மாட்டாரு. ஆண்டவரே என்ன உயர்த்துங்க, ஜெபிச்சா உயர்த்த மாட்டாரு. ஜெபிக்கிறவன் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அவன் தேவனுக்கு பிரியமானவனாக மாற வேண்டியது அவசியம். ஜெபிக்கிறவன் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமானதா மாத்திரமல்ல, அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனா, தேவனை நேசிக்கிறவனா, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவனா, எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்திலையும் ஆபிரகாம் என்ன செய்யறான்னு சொன்னா கீழ்ப்படுகிறான் கீழ்ப்படுகிறான் கீழ்ப்படுகிறான். இங்க என்ன நடக்குன்னா உன் மகனை கொண்டு என்ன செய்யுது, பலி கொடுத்து நானா இருந்தா சத்தியமா செய்ய மாட்டேன், நானா இருந்தா செய்யவே மாட்டேன். நீங்க சொல்லாங்க பாஸ்டர் எதுக்கு சத்தியம் பண்ற, நானா இருந்தா செய்யவே மாட்டேயா. யோ உங்ககிட்ட நான் பிள்ளை கட்டணா, இவன் அப்படி கேட்டான், அந்த ஒரே பிள்ளை தாங்க கேட்டானா, யார் பிள்ளை பண்ணாங்க, என் வேலைக்காரே பிழைப்பானாரு, இஸ்மவேலும் ஆசீர்வதிக்கப்பட்டு போகிட்டேன், ஏன்னா இது போதும், அவன் கேட்கவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு என்னது, ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன்னுடைய மனைவி உற்பவ காலத்துல ஒரு குமாரனை பெறுவாள், என்ன எத்தனை வயசுல, 99 வயசுல ஆண்டவர் பேசுறாரு. கேட்டானா இவன், கேட்டானா இல்ல, பிள்ளை பிறந்து கொஞ்ச நாள் ஆகல, ஆண்டவர் என்ன சொல்றாரு, பலி இது, நானா இருந்தா கண்டிப்பா பிரச்சனை பண்ணி, நீங்க பண்ணுவீங்களா, பண்ணுவீங்களா இல்லையா, பண்ணுவோமா இல்லையா. அவன் அதையும் கவனிக்கல, என்ன தெரியுமா செய்யறான், அவன் பயங்கர ஆளு, காலையில் எழும்புறான், காலையில் எழும்பி ஒருவேளை லேட் ஆனா மனைவி எழும்பிட்டானா அவன் தரிசனத்தை எடுத்துட முடியும் இல்லையா, மனைவி எழுப்பிட்டானா ஒருவேளை தரிசனத்தை கெடுத்துட முடியும்னு நினைச்சிருப்பான் என்பதோ, காலையில் எழுப்பி பிள்ளைய கூட்டிட்டு போறான். ஒரு காரியம் தெரியுமா, நான் ஆபிரகாமோட ஈசாக்குடைய காரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆபிரகாமோட ஈசாக்கு ரொம்ப 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 டெடிக்கேட்டட் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா அவன் ஈசாக்கு தெரியும் அவனை தான் வெட்ட போறாங்கன்னு சொல்லி, ஏன் கட்டப்பட்டது, கைகள் கட்டப்பட்டது, ஈசாக்க கண்களுக்கு முன்னா கைகள் கட்டப்பட்டது, அந்த பலிபீடத்தின் மேல போடுறான் ஈசாக்கு, நிறைய நேரம் பார்த்திருக்கான், ஆட்டுக்குட்டி கட்டப்பட்டது, அந்த ஆட்டுக்குட்டி பலிபீடத்துக்குள்ள மேல ஏற்றப்பட்டது, அந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டது, அவன் ஈசாக்கு என்ன செய்யறான், இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு தெரியும்
கொல்லப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி நானா தான் இருக்கிறேன். அவன் ஒரு வார்த்தை சொல்லல, ஒரு வார்த்தை சொல்லல. அவன் மனசுல நினைச்சிருப்பாங்க, ஆண்டவரே இந்த பலிபீடத்தின் மேல நீ என்ன வச்சாலும் உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறணும் அறிந்திருக்கிறேன். அதனால நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும், நீங்க செய்யறது எதுவோ செய்யுங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் என்ன செய்யறோம், நான் என்ன பலிபீடத்த அனுபவத்தை கடந்து செல்றதுக்கு தயார் எனக்கு அருமையானவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஒருவேளை தேராதுவ போல நம்ம அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகலாம், இல்லைன்னு சொன்னா நம்ம லோத்துவ போல அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகலாம், சாபத்தின் பிள்ளைகளா மாறிடலாம், சாபத்தை பெறுகிற அந்த சந்ததியா மாறிடலாம். இல்லைன்னு சொன்னா ஆபிரகாமை போல, பெரிய சப்ஜெக்ட், ஆனா அதை நான் சிறிதா உங்களுக்கு சொல்றேன், ஆபிரகாமை போல நம்ம அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ராத்திரி வேளையில யாராக நீங்க விரும்புறீங்க?